ஐ எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து இன்றைக்கி என்ன சமையல் என்னோடய ப்ரோக்ராம். ஸோ இன்றைக்கி என்ன சமையல் எங்கே வீடல அதை தான் உங்கள் கூட எல்லாம் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி என்ன குக் பண்ண போகிறேன்னா, சிக்கன் வித் வெஜிடபிள்ஸ். ஸோ இது வந்து கணவாய் இதை வந்து வறுவல் பண்ண போகிறோம், இது வந்து சூப் பண்ண போகிறோம். ஓகேங்க, ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ரெண்டுத்தையும் நான் ஒரே டைமில் சொல்லுவேன், நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். நான் எல்லாத்தையும் ஆல்ரெடி கழுவி வச்சுட்டேன், எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அடுப்பு சூடு ஏற மட்டும் நம்ம அது கொட்டி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ மொதல் வந்து நம்ம ஆயில் ஊற்றிப்போம். இது வந்து இப்போ நம்ம வந்து கணவா வந்து வறுவல் செய்வோம். ஓகேங்களா, ஸோ இதுக்கு தேவையான ஆனியன்ஸு அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் நானே போட போகிறேன். இப்போ மொதல் ஆனியன்ஸாக போட்டுருவோம் நம்ம. சின்ன சீரகம் ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை போட்டு சமைக்க வேண்டியதா. ஸோ இன்றைக்கி என்ன இந்த இதில் சாப்பிட போகிறோமோ அதுதான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அடுத்து நம்ம பக்கத்தில் உள்ள அடுப்பில் வந்து இதில் வந்து நம்ம இப்போ என்ன ஊற்ற போகிறோம், இது வந்து நம்ம சிக்கன் சூப் இப்போ வச்சுட்டு. ரொம்ப ஈஸியாக ரொம்ப சமையல் சமைக்கிறது. அடுத்து வந்து நம்ம இதில் வந்து கணவாய் போட்டோம். இப்போ கொஞ்சம் குழச்சி போட்டுக்கிறோம். ஸோ இது மட்டும் தான் நம்ம போட போகிறோம். இந்த வறுவலில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்
அது இப்போதான் போட்டு நல்லா கிண்டிக்கணும். ஓகே, இப்போ கழுவி வச்ச சிக்கனை வந்து நம்ம போட போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து இஞ்சி பூண்டு தேவை. ஸோ இந்த ரிஃபைன் இதில் வந்து தண்ணி விட்டலாம். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். எங்கள் ஃபேமிலிக்கு கொஞ்சம் சின்ன ஃபேமிலினாலே அது ஸோ நாங்கள் கொஞ்சமாக தான் செய்யலாம். இப்போ அதில் உப்பு போட்டுக்க வேண்டியதான். உப்பு முதல் இன்றைக்கி வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க, அப்புறம் உங்களுக்கு வேண்டப்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட் பார்த்துட்டு. ஸோ க்ளோஸ் பண்ணிடுவோம் இதை. பார்த்தது இந்த கணவாயை வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதை அணில் கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க. இதில் வந்து பிளாக் சாஸ் ஊற்றணும். தேவையானதான் எல்லாமே நமக்கு தேவையானதை ஊற்றி தான் போடுறோம். ரொம்ப எக்ஸ்ட்ராலாம் போட வேணும். முதல்ல நீங்கள் கொஞ்சம் ஊற்றி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணிக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு ஒன்று கூட வேணால் உங்களுக்கு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி வேணும், எந்த திக்னஸ் வேணும். இதில் ஹொய்ஸ்டா சாஸ் ஒரு ஒரு ஒன் ஸ்பூன். எவ்வளோ கனவை பொறுத்து நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ லேஸாக கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். நம்ம ரொம்ப வேணா கொஞ்சமாக இருக்கும் அந்த திக்னஸ் வரும்போது. ஸோ இங்கே நல்லா துண்டி வந்துருச்சு. இப்போ ஸோ உங்களுக்கு கருப்பில் வேணாலும் இங்கே கருவேப்பில் போட்டுக்கலாம். உங்களுக்கு அந்த வாசத்துக்கு இப்போ டேஸ்ட் பார்ப்போம். இப்போலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இப்போ எல்லாம் சரியாக இருக்குது, கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இதை இருக்கிறது கணவாய் வறுவல் ரெடி.
திஸ் இஸ் கணவாய் வறுவல். ஸோ நம்மளுக்கு ஒன்றும் சூப் இருக்குது, அதை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு இன்றைக்கி சமையல் முடிஞ்சிடுச்சு. ஓகே, ஸோ ஒரு சூப் இன்னைக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்க பார்ப்போம். ஓகே, ஒன்றும் கொதிக்கலை. ஸோ இதுக்கு வந்து அடுத்தது வந்து நம்ம வெஜிடபிள் ரெடி பண்ணி வச்சிருவோம். அதுக்கு வெஜிடபிள் எல்லாம் கழுவி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வெட்டுற வேலை தான் நமக்கு இப்போ ரொம்ப இதெல்லாம் வந்து சாப்பிட மாட்டோம். ஸோ மொத்தமாக உள்ளதெல்லாம் வேண்டான்னு நினைக்கிறேன். ஸோ வேணுன்றதை போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கள் வீட்டில் மூணு பேர் தான். ஸோ இது ரொம்ப இது ஜாஸ்தி. ஸோ எவ்வளோ பெருசுக்கு உங்களுக்கு வேண்டுமோ அவ்வளோ பெருசு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு போதும்னு நினைக்கிறேன். அண்ட் இது வந்து கொத்தமல்லி கிடையாது, இது வந்து சூப்புக்கு தனியாக ஒரு கீரை வைப்பாங்க. ஸோ கொத்தமல்லி வாசமே இதுக்கு வந்து வாசமே இருக்காது. ஸோ இது இது வந்து போட்டால் ஒன்றும் நல்லாயிருக்கும் சூப்பு. இதை வந்து நம்ம சின்ன சின்னதாக நம்ம வெட்டிக்க போகிறோம். இது கடைசியாக கூட நம்ம போட்டுக்கலாம். ஆக்சுவலி கடைசியாக கூட நம்ம போட்டுக்கலாம். ஓகே, சூப்பு வந்து கொதிச்சிடுச்சு. அப்போ இதை நம்ம இன்னும் சின்ன சின்னதாக வெட்டிக்குவோம் இந்த கீரையை. இது சூப்புக்கு நிறைய வகை கீரை போடலாம், கேரட் போடலாம், உருளைக்கிழங்கு போடலாம், நிறைய விஷயம் நிறைய போடலாம், டிபெண்ட். ஸோ இன்றைக்கி நம்ம இது போடனா இன்றைக்கி இதுதான் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வெஜிடபிள்ஸ் போடுறோம். இப்போ கடைசியாக தான் போடணும் வெஜிடபிள், கோழி சீக்கிரமாக வந்துடும். ஸோ அதனால் வெஜிடபிள் கடைசியாக போட்டுக்கலாம். இது கொதிச்சு வந்தாலே நம்ம வந்து இதுக்கு வந்து சூப் பவுடர் போடணும் கொஞ்சம். சில பேருக்கு வந்து வெள்ளையாக இருந்தால் பிடிக்காது சூப்பு. ஸோ நீங்கள் ஓய்ஸ்டர் சாஸ் கூட ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் கூட கலந்துக்கலாம், உங்களுக்கு டேஸ்ட் இருக்கும். கீரை ரொம்ப வேக வச்சிடாதீங்க, ஏன்னா இதெல்லாம் ரொம்ப சூப்பில் வந்துடும். ரொம்ப வேக வச்சு ரொம்ப இதாக பண்ணுற மாதிரி வேண்டாம். ஸோ இது வந்து சூப்பு வேலை சொன்னதில் கடைசியாக போட்டுக்கலாம். இதில் உங்களுக்கு பிடிச்சா தவு போட்டுக்கலாம். நிறைய சூப்பு நிறைய விதம் இருக்குது. ஸோ என்ன வேணாலும் உங்களுக்கு இஷ்டம், இது என்ன போட்டுக்கலாம். ஸோ இதை வந்து டேஸ்ட் பார்ப்போம். இப்போ உப்புலாம் பக்கா கரெக்டாக இருக்குது, எக்ஸ்ட்ராலாம் ஆட் பண்ண வேணாம் நினைக்கிறேன். எல்லாம் பர்ஃபெக்ட். நான் சமைக்கிறதுனால சொல்லியிருந்தேன், உண்மையே சரியாக இருக்குது, கரெக்டாக இருக்குது எல்லாமே. ஸோ இது இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சுட்டு நம்ம அரைச்சிடலாம். ஸோ சூப் இஸ் ரைட். ஓகே, ஸோ கரெக்டாக இருக்கும், இதை அடைச்சிருவோம். ஸோ சூப் இஸ் ரெடி. சூப்பர். அண்ட் கோழி வெஜிடபிள் சூப் ஓகேவா? ஸோ சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்குன்ட்டு. கீரை இன்னைக்கு ரொம்ப வெச்சிடாதீங்க. ஸோ ஓகே, சூப் என்றைக்கும் சுட சுட சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கு. காம்பினேஷன் சீரியஸாக நம்ம ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலி ட்ரை பண்ணி பாருங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சீரியஸாக ரொம்ப நல்லாயிருக்கு, ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எவ்ரிடி நெக்ஸ்ட் என்ன சமைக்க போகிறேன்ட்டு உங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். என்ன காமெண்ட் இருந்தாலும் கொடுங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச சமையல் இருந்தாலும் சொல்லுங்கள். வி ட்ரை. ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாம் கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ.